வணக்கம். அகம்புறம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த ஒரு ஆளுமையை இந்த நிகழ்ச்சியில் சந்திச்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய இந்த சூழலில் அடுத்தடுத்து பல மாற்றங்களும் திருப்பு முனைகளும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் திமுகவின் செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை அவர்களை இன்னைக்கு சந்திக்கலாம். திமுக எதிர்கொள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில்? திமுகவிற்கு சவாலாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், ஆளுங்கட்சியின் பணபலம். நாங்கள் எதை கண்டு பயப்படுகிறோம்னா அதிமுகவின் பணபலத்தை கண்டு பயப்படுகிறோம். ஏன்னா ஒவ்வொரு அமைச்சரும் 1000 கோடி ரூபாய்களை வந்து பதுக்கி வச்சுருக்காங்க. அந்த 1000 ரூபா வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போட்டதுனால தானே இந்த பிரச்சனை. திமுக பணமே கொடுக்கறது இல்லையா? கமல்ஹாசன் திமுக தலைமையையும் திமுக கட்சியையும் தாடி பேசிக்கிட்டு இருக்கார். கிராம சபை கூட்டத்தை எல்லாம் கூட என்னை பார்த்து தான் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. ஏன் இந்த மாற்றம் நினைக்கிறீங்க? ஏன் இந்த மாற்றம்னா பாஜக ஆர்எஸ்எஸ் ஓட அவர் சேர்ந்துட்டார். ஊரே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. நீட்டுக்கு எதிர்த்துதான் அவர் பேசவே. நமக்கு நாமேன்னு ஊர் ஊராக ட்ராவல் பண்ணி எல்லாரையும் சந்திச்சார். இந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கிராம சபை கூட்டங்கள் வருது. அப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் மக்கள் இருக்காங்கன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லை இல்லை, இதை கூட யாரும் செய்ய மாட்டாங்களே. நீங்கள் தேர்தல் போது மட்டும் செயல்படுறீங்களே. வணக்கம். வணக்கம். ரொம்ப முக்கியமான காலகட்டம் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தினம் தினம் ஒரு மாற்றம் நிகழ்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி அப்படின்னு அதிமுக தன்னுடைய கூட்டணியை, அதிமுக, பாமக மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணியை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது எந்த அளவிற்கு திமுகவிற்கு சாதகமா அல்லது பாதகமா இருக்கும்? அதாவது இந்த கூட்டணியே வந்து ஒரு ஒன்றுமில்லாத கூட்டணி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று வரைக்கும் இந்த நம்முடைய பாமகவினர் வந்து அர்ச்சிக்க முடியாத, சொல்ல முடியாத வார்த்தைகளால் வந்து அதிமுகவை அர்ச்சித்து கொண்டிருந்தார்கள். மானங்கெட்டவர்கள், இல்லை ரொம்ப மோசமான வார்த்தைகளை உபயோகிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கூட்டணின்றாங்க, எப்படி வந்து மக்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்வார்கள்? நம்முடைய பாஜகவை பொறுத்தவரை தொடர்ந்து நாம் சொல்லி வரக்கூடிய ஒரே கருத்து என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி வரும்னு தான் சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம். பாஜகவும் அதிமுகவும் ஏன் அப்படின்னா, பாஜகவுக்கு இந்தியாவில் இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா 2014 பார்த்தோன்னா ஒரு 16 கட்சிகளோடு மிகப்பெரிய மெகா கூட்டணியை வச்சுருந்தாங்க. 2014 அவர்களுடைய தொடர்ந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்த விதத்தை பார்த்து அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் அவர்களை விட்டு விலகி விட்டது. ஒரு 16 கட்சிகள் விலகி போயிடுச்சு. இப்போ 3 இடத்துல மட்டும்தான், 3 மாநிலங்களில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கூட்டணி இருக்குது. ஒன்று பீகாரில், மகாராஷ்டிராவில், அடுத்து இங்கே தமிழ்நாட்டில். வேறு எங்கேயுமே அவர்களுக்கு வந்து எந்த கட்சியும் அவர்களோட கூட்டணி வைக்க தயாராக இல்லை. ஸோ இந்த பாஜக வந்து எப்படி ஃபீல் பண்ணுதுன்னா, ஒரு எண்ணிக்கை அளவில் வந்து நமக்கு வந்து சொல்லக்கூடிய அளவில் கூட்டணி இருக்கணும்னு சொல்லிட்டு அதிமுகவை நிர்பந்தப்படுத்தி தான் இந்த கூட்டணியை வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா, பாஜக வந்து அதிமுகவோடு கூட்டணி வைக்க விரும்பியது என்றால் அதை மறுப்பதற்கான தைரியமோ திராணியோ தெம்போ அதிமுகவிற்கு கிடையாது. அவர்கள் என்ன செய்கிறார்களோ அவங்க அவங்க அந்த கையை ஆட்ட அந்த பொம்மைகள் போல தான். ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது, எத்தனையோ இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ் நடந்துச்சு கடந்த 3 வருட காலத்தில். ஆனால் எதுக்குமே வந்து ஒரு கன்க்ளூஷன் வரல. இப்போ இன்கம் டேக்ஸ் ரேட் நடந்ததுன்னா, வர ஒரு சொத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒன்று இன்கம் டேக்ஸ் ப்ரொசீடிங்ஸ் எடுத்துருக்கணும், இல்லை இது தவறான வழியில் சம்பாதிச்சது அப்படின்னா ஒரு சிபிஐ வழக்கு தாக்கல் செஞ்சு, ஊழல் வழக்கோ இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ இதை வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும். எதுவுமே நடக்கலை. இந்த சிபிஐ ரேட்ஸும் நடந்துச்சு, எந்த வழக்கும் எந்த அமைச்சரையும் கைது செய்யலை, எதுவும் பண்ணலை, இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர்களுக்கு வேண்டும் பொழுது, அதிமுக வேண்டும் போது இந்த கேரட்டை காமிப்பாங்க, அதிமுக முரண்டு பிடிக்குது அப்படின்னா அவர்களை வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ப்ராசிக்யூஷன் உங்களை பண்ணுவோம், சிபிஐ வழக்கில் உங்களை கைது செய்வோன்ற அந்த கொம்ப வச்சு அவர்களை மிரட்டுகிறார்கள். இதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, ஆனா அப்படி இருந்தா பாரதிய ஜனதாவுக்கு இன்னும் அதிக சீட்டுகள் கொடுத்துருக்கலாமே. அவங்க வெறும் 5 சீட்டுகள் மட்டும்தானே கொடுத்துருக்காங்க? இல்ல, இது 5 சீட்டே ரொம்ப ஜாஸ்தி. 5 பேர் எங்க இருக்காங்க பாஜகவில்? 5 பேர் எம்பி இதுல போட்டிட்டு 5 பேர் இருக்காங்களா? அவர்களால முடியுமா? இல்ல, ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சியா இருக்கும் போது நீங்க சொல்றீங்க நாடு முழுக்க அவங்களுக்கு எந்த பெரிய அதிர்வலையும் இல்ல, கூட்டணியே இல்ல அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது இங்க அவங்க பலமா இருக்கிறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க பலத்தை காட்டுறதுக்காகவாவது இன்னும் சீட்டுகள் கேட்டிருப்பாங்க இல்லையா? இல்ல, அது வந்து எப்படின்னா, அது வந்து தற்கொலைக்கு சமமானதாகும். ஒரு 10 பேர் 10 சீட்டு கேட்டால் கண்டிப்பாக இவர்களால் அதை மறுக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக கிடையாது. ஆனால் 10 பேர் இருக்காங்களா எம்பி தேர்தலில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு? 10 ஆளுமைகள் பாஜகவில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் வந்து இவங்க வந்து அந்த எம்பி தேர்தல், எம்எல்ஏ தேர்தல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதே ஆட்கள் தான் தொடர்ந்து போட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ
ஆட்களே இல்லைன்னும் போது நீங்கள் வந்து 10 வாங்கியிருக்கலாமே அப்படின்னா வாங்கி என்ன பண்ணுவாங்க? பொதுவாகவே தேர்தல் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா கூட்டணியினுடைய பலத்தை வச்சு தான் ஒருத்தருடைய வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது இவர் ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர், பிரபலமான ஒருத்தர், அவர் தான் நிற்கணும் அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லை. அந்த கட்சிக்கான, அந்த ஓட் பேங்க்குக்கான விஷயங்கள் தான் ஒரு ஆளுமையை நிர்ணயிக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க யாரை வேணாலும் நிற்க வச்சு, அதிமுக சப்போர்ட் இருக்குது, பாமக சப்போர்ட் இருக்குது, பிஜேபியோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கள நிற்க வைக்க முடியும் இல்லையா? இல்லை, அதாவது இந்த கூட்டணி கணக்குகள் வந்து எப்பவுமே வந்து செல்லுபடி ஆகும், எப்பவுமே கரெக்டாக வரும்னு சொல்லி சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு 2009 தேர்தல், அதிமுகவும் பாமகவும் ஒன்றாக இணைஞ்சாங்க. அது மிகப்பெரிய கூட்டணி தான் எண்ணிக்கை இதில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா. அப்போ பாமக வந்து ஒரு இப்போ இருக்கிறத விட ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாங்க, ஒரு நல்ல செல்வாக்கோடு இருந்தாங்க. அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே அவங்களால வந்து பெருசாக சோபிக்க முடியல. இப்போ வந்து பாமக, அதிமுக, பாஜக அப்படின்னும் பொழுது டபுள் இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய இரண்டு எதிர்ப்பு நிலை, ஒன்று மத்திய அரசினால் ஏற்படக்கூடிய எதிர்ப்பு நிலை, அடுத்தது வந்து இங்கே அதிமுக அரசினால் ஏற்படக்கூடிய எதிர்ப்பு நிலை. அதிமுக அரசு தொடர்ந்து மக்கள் வெறுப்பை தான் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கு. மக்களுக்காக அவர்கள் வந்து எந்த விதமான நல்ல காரியத்தையோ, மக்கள் செல்வாக்கையோ அவர்கள் வந்து பெற்றது மாதிரி தெரியலை. அங்கே வந்து நம்ம இந்த கருத்துக்களையெல்லாம் வந்து ஏதோ எதிர்ப்பாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக சொல்லலை. பாஜகவுக்கு எதிராக இருக்கிறோம், எதிரணியில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு எடுத்த எடுப்பில் எடுத்தான் போக்கில் குருட்டான் போக்கில் சொல்கிறதா இல்லை. இந்த கிராம சபை கூட்டங்களை வந்து கடந்த ஒரு மாத காலமாக தமிழகம் முழுவதும் நடத்தி வைத்திருக்கிறோம். எங்களுடைய திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் இதில் கலந்துட்டுருக்காங்க. இதில் வந்து மக்களை சென்று சந்திக்கும் பொழுது மக்களுடைய குமுறல்கள் தான் ரொம்ப வெளியில் வந்தது, வேதனை வெளியில் வந்தது. அதாவது இந்த பண மதிப்பிழப்பு, உங்கள் பணம் போச்சே அப்படின்னு, ஆமாயா பேங்க் வாசலில் போய் இன்னும் மோடி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றாங்க. சில இடங்களில் வந்து இந்த சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் அதோட விலை வந்து 2014 450 ரூபா இருந்துச்சு, இப்போ வந்து 1000 ரூபா 1200 ரூபா வந்திருக்கு. கேட்டால் மானியத்தை வந்து அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க, அக்கௌண்ட்டில் போடுற பணத்தையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டேன். ஸோ முதல்ல வந்து 450 ரூபா இருந்ததுன்னா போய் கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு வந்துடலாம், அரிசி இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இப்போ வந்து அது அப்படியே டபுள் மடங்காகி 1000 ரூபா இருந்தால் தான் நீங்கள் போய் கேஸ் சிலிண்டர் வாங்க முடியும். இதை எல்லாமே மக்கள் வந்து உணர்ந்திருக்காங்க. அதையும் தாண்டி இந்த உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தலை அதிமுக அரசு, அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. எந்த வளர்ச்சி பணியுமே நடக்கலை, வளர்ச்சி பணி கூட தேவையில்லை. சாதாரண அந்த எப்போவுமே அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்த அந்த ரோடு, நம்முடைய அந்த இந்த வசதி, கழிப்பிட வசதிகள், ஒரு சாக்கடை வசதிகள், இந்த வசதிகள் வந்து எதுவுமே எந்த கிராமத்துலேயுமே போய் கேள், எந்த கிராமத்தில் போனாலும் இதுதான் வந்து முக்கிய பிரச்சனையாக சொல்கிறாங்க. ஐயா எங்கள் ஊருக்கு வந்து ரோடு இல்லையா, அப்புறம் இந்த ஓஏபின்னு சொல்லக்கூடிய இந்த ஓல்டேஜ் பென்ஷன், அதை என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் வந்து அதிமுகவினர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு வட்ட செயலாளரோ கிளை செயலாளரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யார் உண்மையான பயனாளிகளோ அவங்களுக்கு கொடுக்காம அவங்களுடைய சொந்தக்காரர்கள், மாமா, மச்சானுக்கு எல்லாருக்குமே அதை பார்த்து கொடுத்துட்றாங்க. எங்கே போனாலும் ஒரு கிராம சபையில் வந்து ஒரு 200 பேர் 250 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 50 பேர் ஐயா எனக்கு ஓஏபி கொடுக்கல, ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ அவர்களுடைய வேதனை தெரியுது. அதிமுக அரசின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கோபம் வந்து வெளியில் தெரியுது. ஸோ இவங்க எத்தனை எந்த கூட்டணியை இவங்க கூட சேர்த்துக்கிட்டாலும் இவர்களால் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்க முடியாது, பாஜகவால் ஆட்சியை பிடிக்க முடியாது. இங்கே எனக்கு தெரிஞ்சு 40%லும் அவர்கள் தோற்பது உறுதி. இப்போ பாஜக மேலே மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு மனநிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போது சமீபத்தில் ஒரு தனியார் செய்தி நிறுவனம் வெளியிட்ட ஒரு இதில் வந்து சர்வேயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அதில் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 80%க்கும் மேல் யார் உங்களுடைய அடுத்த பிரதமராக வேணும் அப்படின்னா நரேந்திர மோடியை குறிப்பிட்டிருக்காங்க. வெறும் 8% என்னவோ தான் ராகுல் காந்தியை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆட்சி தொடரணுமா அப்படின்னு கேட்டதுக்கும் கிட்டத்தட்ட 50%க்கும் மேல், 54% என்னமோ பாரதிய ஜனதா அரசாங்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம்? நாடு தழுவிய அளவில் எதிர்ப்பு, டிமானிட்டைசேஷன் எல்லாருக்கும் தான் வந்துச்சு. நீங்கள் சொல்கிற எல்லா பிரச்சனைகளும் நாடு தழுவிய அளவிலான பிரச்சனைகளாக தான் சொல்கிறீங்க. ஆனால் அந்த மாதிரியான மனநிலை இருக்கிற மாதிரி தெரியலையே. தமிழகத்தை மட்டும் வச்சு நம்ம எடை போட்டுற முடியுமா? அதாவது இது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு வந்து யார் பிரதமராக வேண்டும், இவர் தொடரலாமா அவர் தொடரக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பில் வந்து இத்தனை பேர் இப்படி வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் நம்முடைய அரசியல் அமைப்பு வந்து அந்த பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் கிடையாது. பிரதமரை வந்து யாருமே மக்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ், அது தெரிஞ்சிருக்கும். மோடியை வந்து இந்த பப்ளிசிட்டி பண்ணி அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் கூட
ஓட்டு போடுறது யாருக்கு அப்படின்னா, முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாநிலங்கள் இருக்குது. இந்த 6-7 மாநிலங்களில் பாஜகவிற்கு எந்த விதமான ஒரு ஆதரவுமே இல்லை. வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, ஒடிஷா, பஞ்சாப், இது முக்கியமான மாநிலங்கள். இந்த மாநிலங்களில் வந்து பாஜகவால் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு 5-10 சீட் கூட ஜெயிக்க முடியாது. உத்தரப்பிரதேஷ் தான் அவங்க மெயினாக கான்ட்ரிபியூட் பண்ணி நினச்சிட்ருக்கிறது. லாஸ்ட் டைம் 72 சீட்ஸ் ஜெயித்தாங்க. இந்த தடவை அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான கூட்டணி அவங்களுக்கு எதிராக வந்திருக்கு. பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் சமாஜ்வாடி பார்ட்டியும் சேர்ந்து அவர்களுக்கு எதிரான ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இது வந்து 2014 போல் ஒரு காமன் தீமே இருக்காது இந்த தேர்தலில். ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன பிரச்சனை, ஒவ்வொரு மாநில தலைவர்கள் ரீஜனல் பார்ட்டிஸ் என்ன சொல்கிறாங்க, அதாவது மக்கள் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த கட்சிக்கும் எந்த இதுக்குமே வந்து ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு மெஜாரிட்டியை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க மக்கள். அதனால் ஏற்பட்ட பாதகங்கள் தான் இந்த 4-5 வருஷமாக நம்ம வந்து அனுபவிச்சுட்டு வர்றது. இந்த ஆட்சியில், பாஜகவின் ஆட்சியில் வந்து யாருமே வந்து சிறப்படையலை. 2 பேர் தான் சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஒருத்தர் அம்பானி, ஒருத்தர் அதானி. இந்த 2 பேரை தவிர யாருக்குமே வந்து இந்த ஆட்சி மீது ஒரு பெரிய பிடிப்பு இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணாலும் இவங்களால் திருப்பி ஆட்சிக்கு வர முடியாது. இங்கே இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் இன்னொரு விஷயம், இன்னொரு சர்வே மாதிரி ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. சாதி ரீதியாக ஒவ்வொரு கட்சியையும் முன்னிலைப்படுத்தி இந்தந்த சாதி ஓட் பேங்கை இவங்க கவர் பண்ணிடுவாங்க. அப்போது தமிழகத்தில் சாதி ரீதியாக இன்னுமே வேட்பாளர்களை நிறுத்துகிற சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஓட் பேங்கை இவங்க கவர் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. அப்போ அந்த மாதிரி பார்த்தா இது திமுகவுக்கு வீக்னஸ் ஆகாதா? இல்லை, அதாவது திமுக எப்பவுமே வந்து தேர்தல்களை வந்து சாதி ரீதியாக அணுகுவது கிடையாது. திமுகவும் சாதி ரீதியான வேட்பாளர்களை தானே இல்லை, அதாவது சம்டைம்ஸ் சில இடங்களில் வந்து ஏதோ ஒரு காம்ப்ரமைஸாக ஏதாவது பண்ணலாமே தவிர, ஒட்டு மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய கொள்கைகளை நம்பி தான் நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்கிறோம். இந்த சாதி, அதாவது நான் இந்த முதலியே சொன்ன உங்களுக்கு, இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை வீசி கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதுமே ஒரு எதிர்ப்பலை வீசிகிட்ருக்கு. தமிழகமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. தமிழகத்தில் 2 விதமான எதிர்ப்பலைகள் வீசிட்டுருக்கு. ஒன்று அதிமுகவுக்கு எதிரான எதிர்ப்பலை, பாஜகவுக்கு எதிரான எதிர்ப்பலை. இந்த நிலைமையில் இவர்கள் எந்த சாதியை கொண்டு வந்து யாரை நிறுத்தினாலும் மக்கள் வந்து அந்த வெறுப்பு இருக்குது. அந்த வெறுப்பில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் வந்து யார் நல்லது செய்ய போகிறார்கள், அதாவது இப்போ கடந்த 10 காலத்தில் திமுக வந்து காங்கிரஸ் கூட இருந்துச்சு, எத்தனையோ விமர்சனங்களை வச்சாங்க. அந்த ஊழல் நாங்கள், இந்த ஊழல் நாங்கள், அது நாங்கள் எல்லாத்துலேயும் வெளியில் வந்தோம். நாங்கள் எல்லா ஊழல்களையும் தாண்டி வெளியில் வந்தோம். ஆனால் எங்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்ன, எங்களால் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு குறிப்பாக என்னென்ன புதுசாக என்னென்ன வளர்ச்சி பணிகளை கொண்டு வந்தோம், அதையும் இப்போ இந்த 5 வருஷத்தோடு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சைஃபர், இவங்க வச்சுருக்கக்கூடிய சைஃபர் தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. எய்ம்ஸுக்கு வந்து எலெக்ஷன் வந்தோடனே தமிழ்நாடு பாசம் வந்து எய்ம்ஸை வந்து அடிகள் நாட்டுறேன் அப்படின்னாரு. வெறும் பேப்பரில் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு கூட கிடையாது. ஸோ எல்லா வகையிலையுமே தமிழகத்தை வந்து வஞ்சித்து விட்டு கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இவர்களை வச்சுருக்கோம், அவர்களை வச்சுருக்கோம் சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்கள் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டார்கள். சரி, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறது எதிர்ப்பு மனநிலை. 2 எதிர்ப்பு மனநிலை இருக்குது. அதிமுக அரசு மேலேயும் இருக்குது, பாரதிய ஜனதா மேலேயும் இருக்குது. அதுதான் உங்களுடைய பலமாக நீங்கள் பார்க்குறீங்க. எந்த அடிப்படையில் இந்த எதிர்ப்பு மனநிலை திமுகவுக்கு மட்டும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நம்ம இலங்கை பிரச்சனையின்க்கு அப்புறமா வந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது, இனிமே காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது, எங்களுக்கு அவங்க வந்து கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை திமுக காங்கிரஸ் மேலே வச்சுது. அப்போது அவங்க கூட தான் திரும்ப கூட்டணியாக இருக்குது. அப்போது அந்த எதிர்ப்பு மனநிலை இவங்களும் அவங்களும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தானே மக்கள் பார்ப்பாங்க? இல்லை, கண்டிப்பாக இவங்களும் அவங்களும் ஒன்றுன்னு கண்டிப்பாக பார்க்க வாய்ப்பே கிடையாது. அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், கடந்த அந்த பத்து வருட காலங்கள் நாங்கள் வந்து காங்கிரஸோடு இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கும் பொழுது என்ன வளர்ச்சி பணிகள் தமிழகத்திற்கு வந்தது. கத்திப்பாரா பாலம் முதல் ஜவுளி பூங்காக்கள் வரை எத்தனையோ திட்டங்கள் கொண்டது, எவ்வளவோ கோடி ரூபாய்கள் வந்து இங்கே எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் வந்து உருவாச்சு, எல்லாமே வந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது இவர்கள் வந்து என்ன செய்திருக்கிறார்கள் என்று பார்ப்பாங்க. பொதுவாக எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் இல்லை. இங்கே வந்து கொத்து கொத்தாக லட்சக்கணக்கான மக்கள் செத்த போது இங்கே திமுகவும் காங்கிரஸும் எதுவும் செய்யலை அப்படின்ற ஒரு பிரச்சாரம்
பல ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஈழப்போர் முடிஞ்சதுலேருந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போவும் அதே ஸ்டாண்டை தான் எடுக்கிறாங்க. இப்போ காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி அப்படின்னு முடிவான உடனேயே கொஞ்சம் அமைதியாக இருந்த பேச்சுக்கள் கூட மீண்டும் இப்போ துளிர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போது அவங்களுக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடியது எதிர்கட்சிகளுக்கு ஆகட்டும், எதிர் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆகட்டும், அல்லது தமிழ் தேசியம் பேசக்கூடிய இந்த மக்களுக்குமே இதுதான் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் இந்த இலங்கை தமிழர் பிரச்சனையை வந்து அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா, 2009 தேர்தலில் வந்து அந்த போருக்கு உடனடியாக நடந்த தேர்தலில் வந்து திமுக ஜெயித்திருக்க வாய்ப்பு கிடையாது. நாங்கள் வந்து இப்போ தவறான பிரச்சாரம் எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது, அதையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். இலங்கை பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதார பிரச்சனை தான் இங்கே இருக்கக்கூடிய தேர்தலில் முக்கியமாக எதிரொலிக்கும் அப்படின்னா, வைகோ அவர்கள் வந்து தமிழகத்தின் முதல்வராக தொடர்ந்து இருந்திருப்பார். சீமான் அவர்கள் வந்து மிகப்பெரிய எதிர்கட்சி தலைவராகவோ இல்லை அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவர் வந்து முதல்வராகவோ போயிருப்பார். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படின்றது, நம்ம அதை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இதில் வந்து திமுகவை மட்டுமே வந்து குற்றம் சாட்டுவதற்கு வந்து எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது, அது வந்து ஒரு பொய் பிரச்சாரம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து போர் நடந்து கொண்டிருக்கும்போது என்ன சொன்னார், போர் என்றால் அப்பாவி மக்கள் சாகத்தான் செய்வார்கள், விடுதலை புலிகள் வந்து அப்பாவி தமிழர்களை கேடயமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அப்படின்னா இலங்கை இராணுவம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி இலங்கை இராணுவத்துக்கு ஆதரவாக பேசினார். அவர் தான் வந்து இப்போ தொடர்ந்து 2 முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2014 தேர்தலில் மிகப்பெரிய வாக்கை மக்கள் அள்ளி வீசினார்கள். 2016 தேர்தலில் நாங்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருந்தோம், ஒரு சின்ன மயிரிழையில் வந்து நாங்கள் வந்து விட்டுட்டோம், ஆட்சி அமைப்பதை வந்து விட்டுட்டோம். இப்படி தான், ஸோ மக்கள் தெளிவாக இருக்காங்க, அதற்காக வந்து அது வந்து ஒரு இஷ்யூவே கிடையாதா அப்படின்னா, அது வந்து அந்த விவரங்களை அறிந்தவர்கள், இந்த பிரச்சனை இலங்கை பிரச்சனை அங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, அதற்காக திமுக செய்தது என்ன, இழந்தது என்ன என்பதை அறிந்தவர்கள் யாரும் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டாங்க. இலங்கை பிரச்சனை காரணமாக 1991 வந்து எங்கள் ஆட்சியை இழந்தோம், திருப்பி 98 வந்து தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சோம். இதனால் பாதிக்கப்பட்டது யார்னா, தொடர்ந்து டார்கெட் செய்யப்பட்டு பொய் பிரச்சாரங்களால் டார்கெட் செய்யப்பட்டது யார் அப்படின்னா திமுக மட்டும்தான். இல்லை, திமுக அப்போ அந்த இடத்துல கோட்டை விட்டுருச்சா தன்னுடைய உண்மை தன்மையையோ, அல்லது தங்களால் என்ன விஷயத்தை என்ன எல்லை இருக்குது, ஒரு முதலமைச்சர்னால் எவ்வளவு செய்ய முடியும், ஒரு மாநில முதலமைச்சர்னால் எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு தவறிடுச்சா? ஏன்னா அதைய இன்னொரு பக்கம் பிரச்சாரம் ரொம்ப வீரியமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது திமுக போன்ற ஆட்சியில் இருந்த அதுவும் இல்லாமல் இவ்வளவு பெரிய கட்சியாக இருக்கக்கூடியவங்க, எவ்வளவு பேர் பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, இலங்கை பிரச்சனைக்காக ஆட்சியை இழந்திருக்கேன்னு சொல்றீங்க, இல்ல அந்த பிரச்சனையில தொடர்ந்து வேலை செஞ்சவங்க எத்தனை பேர் திமுக இருந்திருக்காங்க, ஏன் இதை மக்கள்கிட்ட வீரியமா கொண்டு போய் சேர்க்கல? இல்ல, அதாவது அதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, கால சந்தர்ப்பங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படின்றதான் நம்ம சொல்லணும். அது வந்து நம்ம சக்தியையும் மீறி நடக்கக்கூடிய சம்பவங்கள். 91 வந்து ஆட்சியை கலைக்கிறாங்க, கவர்னர் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து நம்முடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி வந்து இங்கே கொல்லப்படுகிறார், தமிழக மண்ணில் கொல்லப்படுறார். யாருடைய ஆட்சி? கவர்னருடைய ஆட்சி. அப்போ யார் அதுக்கு பாதுகாப்பு, யார் பொறுப்பு அதுக்கு? கவர்னர் பொறுப்பு, மத்திய அரசு பொறுப்பு. ஆனால் பழியை யார் மேலே தூக்கி போட்டாங்க? திமுக மேலே போட்டாங்க. ஸோ அதாவது ஒரு எமோஷனல் இஷ்யூவை தூக்கி அப்படியே திமுக மேலே போட்டால் அதை வந்து யாராலையுமே அந்த டைமில் வந்து அதை வந்து இது பண்ண முடியாது. அதனால தான் செல்வி ஜெயலலிதா 91 ஜெயித்தாங்க, இல்லைனா அவங்களால ஜெயிச்சிருக்க முடியாது. அதே போல் தான், அதே போல் 2011 இதே மாதிரி பண்ணாங்க, இவ்வளோ இதாச்சு, இத்தனை பேர் இதானாங்களே. எங்களுடைய தலைவர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார், உண்ணாவிரதம் இருந்து அங்கிருந்து பாரத பிரதமர் வந்து என்ன பண்ணார்னா, பாரத பிரதமர் வந்து சொல்கிறார் எங்கள் தலைவர்கிட்ட, நான் பேசிட்டேன், அவங்கக்கிட்ட பேசிட்டேன், போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னா. ஒரு பாரத பிரதமர் சொல்லும்பொழுது அதை நம்பக்கூடாதுன்றீங்களா? அதை நம்பிதானே அந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டார். உண்ணாவிரதம் அவரை இருக்க சொல்லலையே, யாருமே போய் என்று இருக்க சொல்லலையே. ஸோ போரை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி அவங்க உத்தரவாதம் கொடுத்த பிறகு உண்ணாவிரதம் வாபஸ் வாங்குற, அதை வந்து கிண்டல் செய்து கேலி செய்து தவறாக பிரச்சாரம் செய்து, அதை அந்த ஒரு எமோஷ்னல் கனெக்ட் வரும்போது அத்தனை மக்கள் இது பண்ணி அந்த பொய் பிரச்சாரம் செய்யும் பொழுது அதை வந்து பண்ணக்கூடிய, அதை எப்படி சொல்கிறதுனா, ஒரு சந்தர்ப்பம் தான் சொல்லணுமே தவிர, இது நாங்கள் செய்ய தவறிட்டோமோ இல்லை முடியாமல் போயிடுச்சுன்னோ சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய தேர்தலில் எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை பார்த்துருப்பீங்க.
அதனால் அதை வந்து அந்த அந்த அளவில் மட்டும்தான் அதை பார்க்கணும் நம்ம. அதிமுக கூட்டணி அமைஞ்சதுக்கு பிறகு தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா திமுகவினர் அல்லது திமுக தலைமை உட்பட கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கு. திமுக பாமகவோட பேசிச்சு அப்படின்ற ஒரு செய்தியும் சில நாட்களாக கசிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இது ஒத்து வரல, இல்லை திருமாவளவன் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னார், இந்த மாதிரியான கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே ஒரு சிலருக்குள்ள அந்த கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்னால் அவங்க உள்ளே வரல அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள், அல்லது அதுவும் வதந்தியா அப்படிங்கிறது கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த கூட்டணி உறுதியானோன்னு எதிர்கருத்துகள் ரொம்ப வேகமாக வந்துச்சு. ஸ்டாலின் பதட்டம் அடைஞ்சிட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உடனடியாக அங்கேருந்து வந்துச்சு. பொறாமையில் பேசுகிறார், பதற்றம் ஆயிட்டார் அப்படிங்கிற தோல்வி பயம் வந்துருச்சுன்னு நிறையா விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துச்சு. திமுக தலைமை பதற்றம் அடைஞ்சிருச்சா? இல்லை, இதில் பதட்டம் அடைவதற்கு ஒன்றுமே இல்லையே. நாங்கள் வந்து எந்த கூட்டணி வந்து அமைய வேண்டும் என்று விரும்பினோமோ அந்த கூட்டணி தான் அமைஞ்சிருக்கு. நாங்கள் இப்படி பயந்தோம், அட்லீஸ்ட்டு இதில் இந்த தொடர்ந்து இந்த இதிலெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், பாஜகவும் அதிமுகவும் சேராமல் போயிடுவோம்னு பயந்தோம் நாங்கள். ஏன்னா வந்து அதிமுக வந்து ஒரு மூழ்கிற கப்பல், பாஜக வந்து ஒரு சுமக்க முடியாத பாறாங்கல். அந்த பாறாங்கலை தூக்கி நீங்கள் மூழ்கிற கப்பலில் வச்சிங்கன்னா என்ன, கீழே தான் போவோம், கூட பயணிப்பவர்கள் யாருமே கரை சேர முடியாது. பாமகவிற்கு அந்த நிலைமை தான் ஏற்பட போகுது. இது வந்து உளவுத்துறையோட வேலை. நாங்கள் இங்கே பேசிகிட்ருக்கோம், அங்கே பேசிகிட்ருக்கோம், அவங்களோட பேசிகிட்ருக்கோம், இதை பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு இதை க்ரியேட் பண்ணுறது. ஏதோ அவங்க வந்து பாமகவை கூட கூப்பிட்டு போனதுனால அவங்க ஏதோ பெரிய வெற்றிக்கனியை இது பண்ண மாதிரி ஒரு பர்செப்ஷனை வந்து க்ரியே மாயையை உருவாக்குகிறாங்க. அதை தவிர அதில் எந்த வேறு எந்த இதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து தெளிவாக இப்போ எங்களுடைய கூட்டணியில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து யாருமே கிடையாது. தொடர்ந்து எங்களோடு பயணித்து கொண்டிருப்பவர்கள், தோழமை கட்சிகளாக இருந்து கொண்டு நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள், எங்களுடைய கருத்தரங்குகள், இந்த இரண்டு ஆட்சிக்கும் எதிராக நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளில் தொடர்ந்து எங்களை ஆதரித்து கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் இப்போ எங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ எங்களது வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, அவர்களுடையது வந்து பொருந்தா கூட்டணி. காங்கிரஸிற்கு 10 இடங்களை திமுக ஒதுக்கியிருக்கு. 5% ஓட்டு வங்கி மட்டுமே இருக்கக்கூடிய காங்கிரஸிற்கு 10 இடங்கள் ஒதுக்கியிருக்கிறது அதிகம்னு அதிகம் இல்லையா? இல்லை, அதிகம்னு சொல்ல முடியாது. காங்கிரஸுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்கிறது. சில இடங்களில் அவங்க வந்து மிக பலமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது எல்லாத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு கடந்த தேர்தலில் என்ன நடந்துச்சு, 2016 வந்து அவங்க வந்து ஒரு 8 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி 2009 வந்து இதே அளவு சீட்டுகள் தான் கொடுத்தோம், அதுலேயும் வந்து நல்லா ஜெயிச்சு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் மனதில் கொண்டு அவர்களுக்கு வந்து தேசிய கட்சி, எங்களுடைய தலைவர் வந்து ராகுல் காந்தி அவர்களை வந்து பிரதமராக முன்மொழிந்திருக்கிறார், அந்த இலக்கை நோக்கி அடைய வேண்டும் என்ற எல்லா பலவித கருத்துக்களை எல்லாத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு தான் இந்த 10 சீட்டுகள் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா பாமகவுக்கு 7 அப்படின்னா நம்ப முடியுதா? பாமக அவருக்கு 7 சீட்டை கொடுத்தா யார் இருக்கா, எங்கே போய் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க? இந்த இந்த இடஒதுக்கீடில், அதாவது எத்தனை இடங்களை கொடுக்குறோன்ற அந்த பிரச்சனையிலேயே வந்து அதிமுக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து மைனஸில் ஸ்டார்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா, மொத்தம் 37 எம்பிஸ் இருக்காங்க, 37 எம்பிக்கள் இப்போ இருக்காங்க சிட்டிங் எம்பிஸ். அதில் வந்து நான் 14 பேருக்கு இப்போ சீட் கொடுக்க முடியாது. இவங்க வந்து 25 தேமுதிக அங்கே போச்சுன்னா ஒரு 23 தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும், இல்லை 22 அந்த டைப்ஸில் தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும். 22 தான் அவங்களால கண்டெஸ்ட் பண்ண முடியும் அதிமுகவால் அப்படின்னா, இப்போ மீதி இருக்கக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய 15 எம்பி என்ன பண்ணுவாங்க? அவங்க சும்மா இருப்பாங்களா, இல்லை அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்களா, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? இப்படிப்பட்ட ஏகப்பட்ட சிக்கல். ஸோ -15 தான் அதிமுக ஸ்டார்ட் பண்ணுது, அவங்களோட எலெக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுது. இதுதான் இந்த எலெக்ஷன், அதுதான் சொன்னேன், இது வந்து ஒரு புது வகையான தேர்தல், இதில் வந்து பழைய கணக்குகள் எதுவுமே செல்லுபடி ஆகாது. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அகம்புறம் நிகழ்ச்சி தொடரும். 2019 தேர்தல் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல். இந்த தேர்தலில் வந்து மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்தால் இந்தியாவின் அடையாளமே மாறிவிடும். யாருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும் மக்கள்கிட்ட, என்னால் இதை பண்ண முடியும், நான் உங்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காமித்த பிறகுதான் மக்கள் வந்து உங்களை நம்புவாங்க. அது வரைக்கும் தமிழக மக்கள் நம்ப மாட்டார்கள். அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு திமுகவின் செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை அவர்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக இது ஒரு பொருந்தாத கூட்டணி. அதிமுக கூட்டணி என்பது ஒரு பொருந்தாத கூட்டணி, திமுக கூட்டணிங்கிறது தான் வெற்றி கூட்டணி அப்படிங்கிற கருத்தை சொன்னீங்க. திமுக எதிர்கொள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில்? நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு சவாலாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், ஆளுங்கட்சியின் பணபலம். இரண்டு ஆளுங்கட்சிகள் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கு,
அந்த பண பலம்தான் வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கப் போகிறது. ஆனால் அந்த சவாலை கண்டிப்பாக எங்களால் முறியடிக்க முடியும். அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும் என்று கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கான அதை எப்படி அடக்குவது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதிலும் நாங்கள் ரொம்ப தயாராக இருக்கிறோம். இந்த அதிமுகவும் பாஜகவும் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்பியிருக்காங்க, வேறு எதையுமே நம்பலை. அவங்க பணத்தை கொடுத்து மக்களிடம் ஓட்டுக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கிராம சபை கூட்டத்தில் வந்து இதை வந்து தெளிவாக மக்கள்கிட்ட எடுத்து சொன்னோம். அவங்க கொடுக்க போகிற அந்த 500 ரூபாயோ 1000 ரூபாயோ உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை உண்டு பண்ண போகுது? இப்போ நீங்கள் இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க, இதெல்லாம் பண்ணலைன்னு சொல்லி சொல்கிறீங்களே, அந்த 1000 ரூபா வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போட்டதுனால தானே இந்த பிரச்சனை அப்படின்றத தெளிவாக மக்கள்கிட்ட எடுத்து சொன்னோம். திமுக பணமே கொடுக்கறது இல்லையா? இல்லை, அதாவது திமுக பணமே கொடுக்கறது இல்லையா அப்படின்னா, நீங்கள் வந்து எப்பயோ ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு 10 வருட காலத்திற்கு முன்னாடி, இந்த முந்தின தேர்தலையும் யார் எவ்வளோ கொடுக்குறா எவ்வளவு அதிகமாக கொடுக்குறாங்கிறதுல தான் இங்கே போட்டி இருக்கே ஒழிய, நாங்கள் கொடுக்கறதே இல்லை. நாங்கள் கிளீன் ஹேண்டுன்னு ஒரு பெரிய கட்சியினால அனௌன்ஸ் பண்ணவே முடியலையே. இல்லை, அதாவது அதான் கடந்த காலத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களால் நீங்கள் வந்து எங்களை வந்து அப்படி பிராண்ட் பண்ண முயற்சி செய்கிறீங்க. இன்னொரு இதுக்கு நேர்மறையான கருத்து என்ன அப்படின்னா, ஆர்கே நகர் தேர்தலில் எடுத்துக்கணும். ஆர்கே நகர் தேர்தலில் வந்து நாங்கள் வந்து அந்த தேர்தலை வந்து பணம் கொடுக்காமல் அந்த மாதிரி அந்த குற்றச்சாட்டுகள், அது ஒரு இடைத்தேர்தல், ஆட்சியில் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ கண்டிப்பா ஆட்சியில் இருக்கிறவங்க தான் திரும்ப வருவாங்க அப்படிங்கிற அந்த லாஜிக்கையே வந்து கிரியேட் பண்ணது திமுக தான்ன்ற ஒரு பேரு கூட இருக்கு. அதுதான் சொல்றேன் இல்லையா, அதாவது ஆர்கே நகரை பொறுத்தவரை என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த குற்றச்சாட்டுகள் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்து வேலை செய்தோம். என்னாச்சு, தேர்தலில் வந்து எங்களால் ஜெயிக்க முடியல. ஆனால் ஊடகங்கள் வந்து என்ன சொல்லிச்சு, எங்களோட முயற்சியை பாராட்டிச்சா? யாராவது எங்களை பாராட்டினாங்களா? அதாவது கொடுக்குறாங்கன்னு குற்றம் சாட்டக்கூடிய இவர்கள் அதை கொடுக்காமல் நாங்கள் வித்தியாசமாக செய்யும் போது என்ன செய்யணும்? அந்த தேர்தலில் வந்து எங்களை பாராட்டிக்கணுமா இல்லையா? எங்களை பாராட்டினாங்களா? அது ஒரு ஒரே ஒரு தொகுதி இல்லையா? ஒரு நிமிஷம் நீங்கள் அதை வந்து பாராட்டி, இது வந்து திமுகவுக்கு தான் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி, இது இதை மாதிரி இவங்க வந்து இந்த முயற்சியை செஞ்சுருக்காங்க, இதை நம்ம பாராட்டுவோன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா மக்கள் மனதில் மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை விதைக்க நீங்கள் ஊடகங்கள் தயாரா இல்லையே, அதானே பிரச்சனை இங்கே? இல்ல, ஊடகத்தினுடைய இது உங்களுக்கு பிரச்சாரம் செய்யறது ஊடகத்தினுடைய கண்டிப்பா செய்ய வேண்டாம். நீங்க வந்து எங்களை வந்து கீழே போட்டு நசுக்காமல் இருந்தால் சரி, கண்டிப்பாக நாங்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கோம். ஊடகங்கள் எதை செய்ய முடியும் எதை செய்யக்கூடாது என்பது எங்களுக்கு தெரிகிறது. என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இதை வந்து ஒரு பிரச்சனை, அதாவது சில ஊடகங்கள் வந்து என் வாக்கு விற்பனை கல்ல அப்படின்னு சொல்லி பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாங்க. அப்போ வந்து நாங்கள் செய்த அந்த இதை ஏன் நீங்க வந்து இது கூட பண்ணல? அதை வந்து எப்படின்னா, அதை நீங்கள் அதை அதை வந்து நீங்கள் பாராட்ட வேண்டாம். ஆனால் என்ன சொல்கிறீங்கன்னா, என்ன சொல்கிறாங்க, உங்களை மட்டும் உங்களை சொல்லலை, உங்களெலாம் இந்த ஊடகத்தை சொல்லலை, பொதுவாக என்ன சொன்னாங்கன்னா, ஓ டெபாசிட் போயிடுச்சு டிஎம்கே, அவ்வளோதான் டிஎம்கே காலி, இதுக்கு இவங்களுக்கு இதுவா அதுவா, அவருடைய தலைமை பண்பு இருக்கா, இந்த பண்பு இருக்கா, அந்த பண்பு இருக்கா, ஆனால் எதனால் அந்த முடிவு அப்படின்றத பற்றியே பேசாமல் இதனால் தான் சொல்கிறோம். முழுமையாக எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும் அப்படின்னு தெரியல. அப்புறம் உங்களுக்கே வெரி ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும், இங்க டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுறாங்க, அதிமுக ஆளும் கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர் இருக்காரு அப்படிங்கும் போது இதுல என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு பெரிய கட்சியான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்ல அப்போ திமுக நாங்கள் பணமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு தயாரா இருக்கா? இல்ல, பணமே கொடுக்க மாட்டோம்னா நாங்கள் பணத்தை நம்பி இல்லை. எங்களுடைய இது வந்து கண்டிப்பாக எங்களுடைய தேர்தல், இந்த எங்களுடைய தேர்தல் ப்ரிப்பரேஷன்ஸ், எங்களுடைய இந்த தேர்தல் இலக்கு வந்து பணத்தை நம்பி கிடையாது. நாங்கள் எதை கண்டு பயப்படுகிறோம்னா, அதிமுகவின் பண பலத்தை கண்டு பயப்படுகிறோம். ஏன்னா ஒவ்வொரு அமைச்சரும் 1000 கோடி ரூபாய்களை வந்து பதுக்கி வச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது பணத்தை வாரி இறைத்து வெற்றி பெற்று விட வேண்டும், திருப்பி இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை தொடர வேண்டும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து திமுகவால் செய்ய முடியாது, செய்ய இயலாது. கமல்ஹாசன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, 3வது அணி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வச்சிருக்கிறாரு. அதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது? எத்தனை அணி வேணாலும் ஏற்படலாம், 3வது அணி ஏற்படலாம், 4வது அணி ஏற்படலாம், ஆனால் அந்த அணிகள் எடுபடுமா அப்படின்றது தான் கேள்வி. அவர் வந்து கட்சியை வச்சுருக்காரு, கட்சியை வச்சு அவர் இன்னும் 2-3 கட்சிகளை வச்சுட்டு நான் 3வது அணின்னு சொல்லிக்கலாம். 3வது அணிக்கு மக்கள் வந்து என்ன விதமான ஆதரவை கொடுப்பார்கள் என்பதை நம்ம 2016 தேர்தலில் தெளிவாக பார்த்தோம். மக்கள் நல கூட்டணி மாற்றத்திற்கான அரசியல்னு சொல்லி நீட்டி முழக்கியவர்கள் என்ன ஓட்டு வாங்கினாங்க, அதில் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிக்க முடிந்ததா, டெபாசிட் வாங்கினாரா என்பதெல்லாம் வரலாறு. அதனால் தமிழக மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க, ஒன்று ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே,
வேறு யாருக்கும் போக அவர்கள் வந்து தயாராக இல்லை. அது மாறுறதுக்கு இன்னும் ஒரு 20-25 வருடங்களாவது ஆகும். அதாவது ஏதாவது புது தலைவர்கள் மக்களுக்கு எங்களால் இதை செய்ய முடியும் என்று களத்தில் இறங்கி வேலை செய்தால் நடக்க வாய்ப்பு இருக்கிறதே தவிர திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாற்றாக வருவதற்கு மிகவும் சிரமம். கமல்ஹாசன் கட்சி தொடங்கின நாளிலிருந்தே பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவை கடுமையாக சாடி பேசுவார், இல்லைன்னா அதிமுகவை சாடி பேசுவார். திமுக மேலே ஒரு சாஃப்ட் டோன் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் சமீப காலமாக ரொம்ப தீவிரமாக திமுக தலைமையையும் திமுக கட்சியையும் சாடி பேசிக்கிட்டு இருக்கார். கிராம சபை கூட்டத்தையெல்லாம் கூட என்னை பார்த்து தான் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன் இந்த மாற்றம்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த மாற்றம்னா பாஜக ஆர்எஸ்எஸோட அவர் சேர்ந்துட்டார். இல்ல, யாரு எதிர்ப்பு கருத்து சொன்னாலுமே உடனே இவங்க ஆர்எஸ்எஸ் இல்லை இவங்க பாஜகன்னு பிராண்ட் பண்றது எவ்வளவு சரியா இருக்கும்? நல்ல கேள்வி. அதாவது ஏன் அப்படின்னா, ஏன் இதை நாங்கள் சொல்றோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து முதல்ல இருந்தே வந்து அந்த ஒரு டவுட் இருந்துச்சு. திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து என்ன தன்னை திராவிடன் என்று சொல்லிக்கொண்டாலும் திராவிட கொள்கைகள் மேலே அவருக்கு பற்று இருக்கிறதா, அந்த கொள்கைகள் அவரால் வந்து ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கு வந்து அந்த நீட் தேர்வு பற்றி அவர் சொல்லி அந்த கருத்தே வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்தது. நீட்டுனா ஊரே பற்றி எறிஞ்சிட்ருக்கு, நீட்டுக்கு எதிர்த்தான் அவர் பேசவே இல்லை. அதே போல் பாஜகவிற்கு எதிராக அவர் வந்து குரல் கொடுக்கவே இல்லை. அதிமுகவுக்கு எதிராக ஊழல் கட்சின்னு பேசிகிட்டு இருந்தாரே தவிர பாஜகவிற்கோ இல்லை பாஜகவின் அந்த மதவாத கொள்கைகளுக்கு எதிராகவோ அவர் வந்து பேசியதே கிடையாது. ஸோ நேச்சுரலி அந்த டவுட் இருந்தது. இப்போ அவர் பேச ஆரம்பித்த உடனே திமுக ஆட்சியில் இல்லை 7 வருஷமாக, எங்கே ஊழல் பண்ண முடியும், எந்த ஊழல் பண்ண முடியும், எங்கே போய் ஊழல் பண்ணுறது, எதிர்கட்சியாக இருந்து ஊழல் பண்ண முடியுமா? இது கூட இந்த ஒரு சாதாரண விஷயத்தை கூட தெரியாமல் திமுக ஒரு ஊழல் கட்சின்னு சொல்லி அதிமுக இங்கே ஊழலில் ஊறி தெளித்து கொண்டிருக்கிறது. எல்லா அமைச்சர்கள் மேலேயும் வந்து ஒரு இந்த குற்றச்சாட்டு இருக்குது, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, ஒரு சிபிஐ வழக்கு இருக்குது, இல்லை வந்து நம்மளுடைய இந்த வழக்கு நம்முடைய ஊழல் கண்காணிப்பு துறை வந்து எதையாவது ஒரு இதை விசாரிச்சிட்ருக்கு. தினம் தினம் ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துட்டுருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி வந்து டிஜிபி வந்து வாக்கி டாக்கி வாங்கினதில் 88 கோடி ரூபாய்னு சொல்லி வழக்கில் குற்றச்சாட்டு வெளியில் வந்திருக்கு. இப்போ இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த குற்றச்சாட்டுகளில் வந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இல்லை, பொது வழியில் தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக வெளிவரக்கூடிய குற்றச்சாட்டுகள், இதையெல்லாம் தெரியாமல் திமுக வந்து ஊழல் கட்சி அப்படின்னாருனா, அப்போ அவருடைய எதற்காக அவர் இதை சொல்கிறார், அதனுடைய பின்புலம் என்ன அப்படின்றத கேள்விக்குள்ளாக்க வேண்டும் அல்லவா? இப்போ புதுசாக இவர் கட்சி தொடங்கியிருக்காரு, மக்கள் நீதி மய்யம் தொடங்கியிருக்காரு. இவர் முதல் முறையாக ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிறார். இது மக்களிடத்தில் என்ன மாதிரியான சலசலப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமல்ஹாசனால் எந்தவித சலசலப்பையும் உண்டு பண்ண முடியாது, எங்கேயுமே உண்டு பண்ண முடியாது. ஏன் அது இது ரொம்ப என்ன சொல்கிறது, அப்ரப்டா அப்படியே நீங்கள் யோசிக்கிற மாதிரி? அப்ரப்டா யோசிக்கல, அதாவது இதுக்கு வந்து ஒரு வரலாறே இருக்குது. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தை வடநாட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஸ்டாராக இருந்தால் போதும், சினி ஸ்டாராக இருந்தால் போதும், நீங்கள் வந்து அப்படியே ஆட்சியை பிடிச்சிடலாம், சீஃப் மினிஸ்டர் ஆகிடலாம், இங்கே இருக்கக்கூடிய முதல்வர்கள் எல்லாமே வந்து ஒரு அரை நட்சத்திர பின்புலம் உடையவர்கள், திரை பின்புலம் உடையவர்கள்னு சொல்லி ஒரு விமர்சனம் எப்பொழுதுமே வந்துட்டுருக்கோம். ஆனால் எம்ஜி ராமச்சந்திரன் ஆகட்டும், செல்வி ஜெயலலிதாவாகட்டும், எங்கள் தலைவர் கலைஞராகட்டும், யாராக இருந்தாலும் சாதாரணமாக அவர்கள் வந்து அந்த பொறுப்புக்கு வந்துவிடவில்லை. திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 வருடங்கள் வந்து தன்னை வந்து திராவிட கழகத்தில் இணைத்து கொண்டு திராவிட கொள்கைகளை பாடி பேசி நடித்து அப்புறம் கட்சியில் இணைத்து கொண்டு ஒரு சாதாரண பொறுப்பில் இருந்து ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அவரால் முதல்வராக முடிஞ்சது. செல்வி ஜெயலலிதாவும் அப்படிதான், அவங்க முதல் சினிமா நட்சத்திரம் என்ற ஒரே காரணத்துக்காக முதல்வர் ஆகிடல, அவங்களுக்கும் ஒரு 10 வருஷம் ஜெஸ்டேஷன் பீரியட் இருந்துச்சு. எங்கள் தலைவரும் அப்படிதான், 14 வயசில் தொடங்கியது அவருடைய அரசியல் வாழ்க்கை. திரு விஜயகாந்த் அவர்கள் 2004 கட்சி ஆரம்பித்தார், அவருக்கு ரெக்கக்னிஷன் எப்போ 2011 தானே கிடச்சிது, எதிர்கட்சி தலைவராக அவர் 2011. அதாவது மக்கள், தமிழக மக்கள் வந்து மிகவும் புத்திசாலிகள், ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீ வந்து உன்னுடைய கருத்து என்ன, தமிழக மக்களுக்கு இந்த மக்களுக்காக நீ என்ன சொல்ல வருகிறாய், உங்களா உன்னால் என்ன டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறாங்க. அதனால் அந்த ஜெஸ்டேஷன் பீரியட் 5 வருஷமோ 6 வருஷமோ உழைக்க முடிஞ்சுமா? விஜயகாந்த் அவர்கள் வந்து சிறப்பாக வந்தார், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், 2016 கோட்டை விட்டார், மக்கள் நல கூட்டணி எங்களை ஆதரிக்காமல் போனார். இப்போது அவருடைய நிலைமை தான் ரொம்ப இதாக இருக்கிறது, மோசமாக இருக்கிறது. அதனால் மக்கள் வந்து அது கமல்ஹாசனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, யாருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும் மக்கள்கிட்ட, என்னால் இதை பண்ண முடியும், நான் உங்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காமித்த பிறகுதான் மக்கள் வந்து உங்களை நம்புவாங்க. அது வரைக்கும் தமிழக மக்கள் நம்ப மாட்டார்கள்.
கிராம சபை கூட்டங்கள்லாம் வந்து 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டாலின் அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து அவர் சொன்ன உடனே, கமல் சொன்ன உடனே அதுக்கு ஆதாரங்கள் எல்லாம் வெளிவந்துச்சு. ஆனால் இந்த 10 ஆண்டுகள் அப்போது திமுக ஏன் இந்த கூட்டங்களை, கிராம சபை கூட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தலை, தொடர்ந்து அந்த மாதிரியான மக்களை சந்திக்கக்கூடிய பணிகளை ஏன் செய்யலை, அப்போது திரும்ப இது கமல்ஹாசன் செஞ்சுன்னதானே திமுகவும் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? இல்லை இல்லை, அதாவது கிராம சபை கூட்டங்களே வந்து முக்கியமாக எதற்கு அப்படின்னா, மக்களுடைய இது பிரச்சனை இப்போது இந்த சமயத்தில் வந்து கிராம சபை கூட்டங்களை வந்து முன்னெடுப்பதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படவில்லை, அதனால் அவங்களுடைய குரலை கேட்பதற்கே யாரும் இல்லை அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான காரணம். உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களை கேட்பதற்காக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வருகிறோம்ன்றது தான். முன்னாடி வந்து ஊராட்சி பிரதிநிதிகள் தாங்க, எங்கள் ஆளுங்க இருப்பாங்க, ஜெயிச்சவங்க இருப்பாங்க, தோத்தவங்க இருப்பாங்க, அதனால் ஒரு டைரக்ட் கான்டாக்ட் இருந்துச்சு. அவர் வந்து ஒருத்தர் ஏடிஎம்கேலேருந்து பிரசிடெண்டாக இருந்தாரா, நாங்கள் வைஸ் பிரசிடெண்டாக இருப்போம், நாங்கள் பிரசிடெண்டாக தான் ஏடிஎம்கேல இருக்கோம், வைஸ் பிரசிடெண்டாக இருப்போம். ஸோ தொடர்ந்து அந்த உரையாடலோ எங்களுக்கு தலைமைக்கும் ஒரு தொடர்பு மாதிரியே அவர்கள் இருந்தார்கள், அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள். ஆனால் இப்போ இந்த 3 வருட காலத்தில் அது ரொம்ப மோசமாகிவிட்ட காரணத்தினால அதை நம்ம மக்கள் வந்து சலிப்படைந்து விடக்கூடாது. இந்த அரசியல் இது மேலே வந்து மக்கள் வந்து ஒரு வெறுப்புகளை கொண்டு வந்துடக்கூடாது, அவர்கள் வந்து மனம் விட்டு போகக்கூடாதுன்ற காரணத்தில் தான் நாங்கள் வந்து இந்த ஊராட்சி சபை கூட்டங்களை வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலும் போது தான் மக்கள் மேலே திமுகவுக்கு இந்த அக்கறை வருதா, முக ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த அக்கறை வருதா? ஏன்னா போன தடவை சட்டமன்ற தேர்தல் வரும்போது தான் நமக்கு நாமேன்னு ஊரு ஊராக ட்ராவல் பண்ணி எல்லாரையும் சந்திச்சார். இந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கிராம சபை கூட்டங்கள் வருது. அப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் மக்கள் இருக்காங்கன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லை இல்லை, இதை கூட யாரும் செய்ய மாட்டாங்களே, அட்லீஸ்ட் நாங்கள் இப்பயாவது போய் பார்க்குறோமே, அது கூட மற்ற கட்சிகள் யாருமே செய்ய தயாராக இல்லையா, அதுதானே எங்களுடைய கேள்வி. இல்ல, எதிர்கட்சி நீங்க தானே, ஆளுங்கட்சி அவங்க பாக்குறாங்க. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய, பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய, பெரிய கட்சியா இருக்கக்கூடிய நீங்கள் அடுத்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு இருக்கும்போது தொடர்ச்சியான செயல்பாடா தானே இருக்கணும். நீங்க தேர்தல் போது மட்டும் செயல்படுறீங்களே. அதாவது எதிர்கட்சியை பார்த்து, எதிர்கட்சியான திமுகவை பார்த்து தொடர்ந்து இதே போல விமர்சனங்களை வைக்க தான் செய்கிறீங்களே தவிர, ஆளுங்கட்சி வந்து போய் பார்க்கலையே, அப்போ ஆளுங்கட்சி எவ்வளோ பெரிய தவறே செஞ்சுருக்கு அப்படின்றத, அதாவது நாங்கள் போய் பார்க்குறோம், ஏன் போய் பார்க்குறேன்னு கேட்குறேன், இவ்வளோலாம் சும்மா இந்தியா ஏன் போய் பார்க்குறேன்னு கேட்குறேன். அங்கே ஒரு கட்சி ஆட்சியில் இருக்காங்கப்பா, அவங்க தான், அவங்கள கேளுங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க, அதை கேட்க மாட்டீங்களே நீங்கள். நாங்கள் அட்லீஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து மக்களை போய் சந்திக்கிறோம்ல, அந்த தைரியம் இருக்கு இல்லையா எங்களுக்கு, அந்த மனதிடம் இருக்குல்ல, அது இருக்கா அவங்களுக்கு? மக்களை யாராவது போய் ஒரு அமைச்சரோ, ஒரு முதலமைச்சர், ஒரு கிராம சபை, எங்களுடைய தலைவர் அதுதான் ஒரு கேள்வியை கேட்டார், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய செக்யூரிட்டி இல்லாம போய் மக்களை சந்திக்க முடியுமா? முதல்வரை விட்டுருங்க, ஏதாவது ஒரு அமைச்சர் இல்லை ஒரு எம்எல்ஏ போய் சந்திக்க முடியுமா மக்களை? கஜா புயலப்போ என்ன நடந்துச்சு, விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இல்லைங்க? ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய ஆக்சஸ் இருக்கக்கூடிய, ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படிங்கிறது தான் மக்கள் இடத்துல பேச்சா இருக்கு இல்லையா? ஆக்சஸ்னா யாருடைய, யாருக்கு ஆக்சஸாக இருக்காரு, ஆக்சசிபிளாக இருக்காரு, மிகப்பெரிய அந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு ஆக்சசிபிளாக இருக்காரு, அவருடைய மாமன் மச்சான் அவங்களுக்குலாம் ரொம்ப ஆக்சசிபிளாக இருக்காரு, ஏன்னா அவங்களாம் தான் அந்த ஹைவே கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, எளிமையாக இருக்காருன்றீங்க. சென்னையில் ஜெயலலிதா கூட இந்த மாதிரி வண்டியை ஸ்டாப் பண்ணதில்லைங்க, நீங்கள் எத்தனையோ ஒரு ரோட்டில் போயிட்டு வந்திருப்பீங்க, சென்னை ரோட்டில் திடீர்னு பார்த்தா டிராஃபிக் ஜாம் ஆகிடும் காலையில் 10:30 மணிக்கு, என்னடான்னு கேட்டால் சீஃப் மினிஸ்டர் போகிறாங்களாம், ஐயோ நம்ம தான் அப்போ யோசிப்போம், ஜெயலலிதா தான் இல்லையேண்ணா, ஓ இப்போ தான் அப்போ தான் ஸ்ட்ரைக்கும், இல்லை இல்லை இதில் புதுசாக இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரோ, அவரும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரா, அதை விட மோசமாக பண்ணுறாரா அப்படின்ற ஒரு நிலைமை தான் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அவர் எளிமைன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, அவருடைய அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலையோ உருவத்தையோ பார்த்து அவர் எளிமைன்னு எடை தவறாக எடை போட்டு விடாதீர்கள், இதே போல் தவறாக கூட நீங்கள் வெளியில் சொல்லிடாதீங்க. நம்மளுடைய முந்தைய கேள்வி பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாங்கள், நாங்கள் ஆட்சியிலேயே இல்லை 7 வருஷமாக, நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், ஆனால் நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்க, ஆட்சியில் இருக்கிறவங்களை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. பொதுவாக திராவிட கட்சிகள் மேலே சமீப காலமாக இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு, இந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிறது, இந்த விஷயங்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, மாற்றி மாற்றி ஆட்சியில் இருந்தாலும், அதிமுகவும் திமுகவும் மாற்றி மாற்றி ஆட்சியில் இருந்தாலும், ஆட்சியில் இருக்கிறவங்க இல்லாதவங்களை விரட்டி விரட்டி தான் அடுத்தடுத்த நலத்திட்டங்கள் இங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கு, அதனால தான் தமிழகம் முன்னேறிய மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான். அந்த அடிப்படையில் தான் திமுக கிட்டையும் இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம ஏன் நீங்கள் வந்து இதை தொடர்ச்சியாக செய்யலை அப்படிங்கிறதுக்கு அதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. இதை அப்படியே பாஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது எவ்வளோ சரியாக இருக்கும்? இல்லை இல்லை, பாஸ் இல்லை, நீங்கள் வந்து ஒரு நல்ல கேள்வியை வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது வந்து நம்ம திராவிடத்தால் விழுந்தோம்னு சொல்லி யார் சொல்லுவான்னு பார்த்தா பாஜக காரங்க தான் சொல்லுவாங்க.
அப்புறம் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்கலாம் அதை சொல்லுவாங்க, திராவிடத்தால் விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மட்டும் நான் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றேன். தமிழகம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலங்கள் பட்டியலில் வந்து தொடர்ந்து மூன்று இடங்கள், ஏதாவது எந்த சோஷியல் இண்டெக்ஸ் எடுத்திங்கனாலும், அந்த இன்ஃபன்ட் மோட்டாலிட்டி ரேட்டாக இருக்கலாம், மெட்டர்னல் மோட்டாலிட்டி ரேட்டாக இருக்கலாம், இல்லை வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவாக இருக்கலாம், பள்ளிகள்லேருந்து மேலே படிக்க போகிறவங்களாக இருக்கலாம், லிட்ரஸி ரேட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஜிடிபி க்ரோத்தாக இருக்கலாம், எக்கனாமிக் க்ரோத், இண்டஸ்ட்ரியலைசேஷன், எந்த இது எடுத்தாலும் நம்ம வந்து அந்த டாப் த்ரீயில் வந்து இருக்கோம். இதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, தொடர்ந்து தலைவர் அமைத்து கொடுத்த அந்த பாதை தான். 70 இந்த ரீஃபார்ம்ஸ்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 67 அண்ணா முதல்வரான அதுலேருந்து அப்போ ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரியார் என்னென்ன கொள்கைகளை வர வேண்டும்னு நினைச்சாரோ அந்த கொள்கைகளெல்லாம் வந்து நிறைவேற்றி தந்தவர் தலைவர் கலைஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சட்டங்களாக்கியவர் எல்லா பெண்களுக்கு சொத்துல சம உரிமை, சுயமரியாதை திருமணம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், மற்றவங்களுக்கு வந்து உள் இடஒதுக்கீடுன்னு சொல்லி எவ்வளவோ திட்டங்கள் வந்து பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இதனால்தான் வந்து தமிழகம் வந்து அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் போது தலைவர் கலைஞர், நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நவீன தமிழகத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டால் தலைவர் கலைஞர் என்று ஆணையிட்டு சொல்லலாம். நீங்கள் வந்து திமுக வந்து அதனால தான் நாங்கள் திமுக கிட்ட கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறீங்க, அது கரெக்ட். பட் எலெக்ஷன் டைமில் கேட்குறீங்களே, அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு இடைஞ்சலாக தெரியல. எலெக்ஷன் டைமில் நீங்கள் இன்னும் தீரியமாக பதில் சொல்லலாம் இல்லையா, அதுக்காக என்கிட்ட ஏன் கேட்குறீங்கன்னு. ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ஒரு சாதாரண சமயத்தில் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து வேறு மாதிரியான பதில் வந்திருக்கும். எலெக்ஷன் டைமில் அப்படின்னும் பொழுது என்ன நினைக்க தோன்றுது அப்படின்னா, இந்த கேள்வியில் வந்து பின்னாடி ஏதாவது அர்த்தம் இருக்குமோ, அதாவது நம்ம வந்து இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய இது ஒரு வேள்வினே சொல்லி சொல்லலாம். இந்த 2019 தேர்தல் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல். இந்த தேர்தலில் வந்து மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்தால் இந்தியாவின் அடையாளமே மாறிவிடும், இந்தியா வந்து இந்து தேசமாக மாறிவிடும். இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தான் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் போல வேள்வி போல நடத்திட்டு இருக்கோம். அப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ பண்ணலையே அப்படி பண்ணலையேன்னு கேட்கும்பொழுது அந்த ஒரு சந்தேகம் எழுகிறது, எங்களுடைய எங்களை வந்து பலவீனப்படுத்துகிறதற்காக இந்த கேள்வி கேட்கப்படுகிறதா என்ற ஒரு சந்தேகம் வருது. அதனால தான் அதை வந்து அப்படி பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, நீங்களே குறிப்பிட்டீங்க. இந்த தேர்தல் அறிக்கை மக்களிடத்திலிருந்து ஒப்பீனியன்ஸ் கேட்குற ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க திமுக. நான் இது சட்டமன்ற தேர்தலுக்காக இருந்தால் மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு இருக்கும், அல்லது இது நேரடியாக நீங்கள் ஆட்சி செய்ய போகிறீங்க, உங்ககிட்ட நாங்கள் நேரடியாக கருத்து சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல், இதில் ஏற்கனவே 10 காங்கிரஸுக்கு கொடுத்தாச்சு, இப்போ 30 இருக்குது, 20 மேற்பட்ட இடங்கள்ங்கிறீங்க, ஒரு 25 அப்படின்னே போட்டுக்கோங்க. அப்போது ஒரு 25 உறுப்பினர்களை வச்சு மத்தியில் ஆட்சி செய்கிறவங்கள எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய எதிர்பார்ப்பை அல்லது இங்கே இருக்கக்கூடிய தேவையை பூர்த்தி செய்ய முடியும், இது ஏதோ ஒரு ஒரு டாக்டிக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா மாதிரி இருக்கான்றீங்க. இல்லை, அதாவது இந்த 25 பேர் இந்த இதுக்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சியில் முன்னாடியே சொன்னேன்னா, எங்கள் தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவர் தான் இந்தியாவின் அடுத்த பிரதமர்னு சொல்லி சொன்னேன். அதாவது அச்சாணி கொம்பு இருக்கு இல்லையா, அந்த 25 பேர் தான் இந்த அடுத்து நடக்கப்போகிற ஆட்சிக்கான அச்சாணி கொம்பு. ஏன் இதை இவ்வளோ தைரியமாக சொல்ல முடியுது அப்படின்னா, 2004 2012 வரை நாங்கள் தான் இருந்தோம், எங்களை மீறி அங்கே ஒன்றுமே நடக்கலை. நீங்கள் இலங்கை தமிழர் பிரச்சனையை பற்றி பேசுனீங்க, இலங்கை தமிழர் பிரச்சனையை நாங்கள் ஆட்சியில் இருக்க வரைக்கும் சர்வதேச விசாரணை வேண்டும்னு சொல்லி இந்தியா ஆதரித்து ஓட்டு போட்டது. நமக்கு வந்த உடனே அப்ஸ்டெயின் பண்ணாங்க, 2013-14 வந்து அப்ஸ்டெயின் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் அந்த ப்ரெஷரை கொடுக்கல, திமுக இல்லை, திமுக இருந்து அந்த ப்ரெஷரை கொடுக்கல. 2014 வந்து அதை ஆதரித்தாங்க, விசாரணை கூடாதுன்னு சொல்லி தீர்மானத்தை வந்து ஸ்ரீலங்கா கொடுத்த தீர்மானத்தை வந்து யார் ஆதரிச்சானா, பிரதமர் மோடி, பாஜக ஆதரிச்சது. நம்முடைய ராஜபக்சேயை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி வந்து வாழ்த்து தெரிவித்தார். ஜெயித்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அதுக்கு வந்து அந்த கிரெடிட்டையும் அவரை வந்து எடுத்துக்க முயற்சி செஞ்சார். அவருடைய பதவியேற்பு விழாக்க அவரை வந்து வரவழைச்சாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி எங்களால், நாங்கள் இருக்கும்போது என்ன நடந்துச்சு, இப்போது நாங்கள் இல்லாததுனால என்ன நடக்குது அப்படின்றது தெளிவாக இருக்குது. ஸோ திருப்பி நாங்கள் வருவோம். எதுக்காக இதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னா, இந்த பாஜக என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, தமிழகம் ஒரு மாநில கட்சி, ஒரு மாநிலம்ன்ற வந்து ஒரு சுயத்தை இழந்து விட்டது. எதுனாலும் இப்போ இங்கே இருக்கிறது எதுனா என்ன பாலிசி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பாலிசியை சொல்லுதோ அந்த பாலிசியை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நீட், உதய் மின் திட்டம், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், எதுனாலும் எல்லா இதையும் வந்து அவங்க தான் வந்து நம்ம மேலே திணிச்சிட்ருக்காங்க. அதை எதிர்க்க திராணியற்று இருக்கிறது இந்த மாநில அரசு. அதனால தான் மக்கள்கிட்ட கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவலமான சம்பவம் நிகழ இருந்துச்சு. நல்ல வேலை அது வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அஞ்சாவது படிக்கிற பசங்களுக்கும் எட்டாவது படிக்கிற பசங்களுக்கும் வந்து பொது தேர்வாம். யாரா சொல்கிறான்னா மத்திய அரசு சொல்லித்தான். மத்திய அரசு சொல்கிறத கேட்கறதுக்கு நீ ஏண்டா இங்கே இருக்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. எங்களுடைய தலைவர் உடனே இதுக்கு வந்து மிக இதை வந்து தடுத்தே ஆக வேண்டும், பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அறிக்கையை கொடுத்தார். உடனே என்ன பண்ணுறாங்க, சாயந்தரம் வந்து இல்லை இதை எடுத்துடுறோம், இது வேண்டாம், இந்த வருஷம் கிடையாதுலாம், இந்த வருஷம் கிடையாது, அப்போ அடுத்த வருஷம் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? ஸோ எதற்கு எடுத்தாலும் மத்திய அரசை அண்டி பிழைக்கிற ஒரு மாநில ஆட்சியாக இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போது நீங்கள் கொடுக்குற அந்த இன்புட்ஸை வச்சு, மக்கள் கொடுக்குற அந்த இன்புட்ஸை வச்சு கண்டிப்பாக எங்களால் வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதுதான் ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்த பிறகு அதை கண்டிப்பாக செயல்படுத்துவோம், செயல்படுத்தி தமிழகத்திற்கு எல்லா வித நன்மைகளையும் எங்களால் கொண்டு வர முடியும். நிச்சயமாக நீங்கள் இது ஒரு வேள்வி அப்படிங்கிறீங்க, அதற்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதே மாதிரி மக்கள் என்ன தீர்மானிக்க போகிறாங்க, அதை நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட உங்களுடைய தரப்பை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.